ஆசிரிய பெருமக்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தற்பொழுது பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. இது ஏன் இந்த மாற்றம், இதனுடைய பின்புலத்தில் அதாவது இந்த பணி நியமன ஆணை வழங்குவதில் தாமதம் ஏற்படுமா, அல்லது என்ன செய்தி சொல்ல வருகிறது, அதை குறித்து தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப்பை நாம் பாருங்கள். சரி, ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் மத்திய அரசு பணிக்கு மாற்றம், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி தலைவர் லதா அவர்கள் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனால் ஆசிரியர் பணி நியமனங்கள் தாமதமாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி வழியாக ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நியமிப்பதற்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. மேலும் ஆசிரியர் பணியில் சேருவதற்கான டெட் என்ற ஆசிரியர் தகுதி தேர்வும் நடத்தப்படுகிறது. தற்போதைய நிலையில் டிஆர்பி சார்பில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்கும் பணி நடந்து வருகிறது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளின் 1056 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதிக்கான முதல் தாள் டெட் தேர்வுக்கான அடுத்த மாதம் நடத்தப்பட உள்ளதாக தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு காலியாக உள்ள 4000 பேராசிரியர் இடங்கள் நிரப்ப உயர் கல்வித்துறை கடிதம் அளித்துள்ளது. இந்த பணிகளும் டிஆர்பியால் துவக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் டிஆர்பி தலைவராக பதவி வகித்த லதா அவர்கள் மத்திய அரசின் சுகாதார அமைச்சக பணிக்கு திடீரென மாற்றப்பட்டுள்ளார். அதனால் டிஆர்பி தலைவர் பதவி காலியாக உள்ளது. இந்த பதவியில் யாரை நியமிப்பது என தமிழக அரசு இன்னும் உறுதி செய்யவில்லை. எனவே டிஆர்பி உறுப்பினர் செயலாளர் பழனிசாமி தலைமையில் உறுப்பினர் உமா உஷாராணி, பேராசிரியர் அருள் அந்தோனி, கூடுதல் உறுப்பினர்கள் பொன்னையா, சுகன்யா, துணை இயக்குனர் அனிதா ஆகியோர் அடங்கிய குழு ஆசிரியர் தேர்வு வாரிய பணிகளை கவனிக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியானது வந்திருக்கு. அதாவதுங்க, பிஜிடிஆர்பிக்கு ஒவ்வொரு துறை சார்பாக இத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு நாம் பார்த்தோம். டெட்டுக்கு இத்தனை வேக்கன்சி, அதாவது சொல்லப்போனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இத்தனை வேக்கன்சி, பேராசிரியர்களுக்கு இத்தனை வேக்கன்சி, இத்தனை இடங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கடைசியில் இதை நடத்தக்கூடிய டிஆர்பி தலைவர் இப்போ வேக்கன்சி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. லதா அவர்கள் அப்படி என்ன பண்ணாங்க, அதாவது பல்வேறு தரப்பினர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஆரம்பத்திலிருந்து இந்த 2020 அதாவது கொரோனாவுக்கு பிறகு இந்த டிஆர்பி மூலமாக நடத்தப்பட்ட எல்லா தேர்வுகளிலுமே அவங்க வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்களை வந்து தாமதமாக செயல்பட்டதாகவும், அதே போல் இன்னும் சொல்லப்போனால் பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு, அதாவது பிஜிடிஆர்பி தேதி அறிவித்ததிலிருந்து, அந்த எக்ஸாம் நடத்தினதிலிருந்து, ரிசல்ட் வெளிவந்ததுலேருந்து, அதே போல் அந்த யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முதல் கட்ட தேர்வு பட்டியல் வெளியிட்டதுலேருந்து, ப்ரொஃபஷனலுக்கான செலெக்ஷன் பட்டியல், நேர்காணல், இப்படி எல்லாத்துலேயுமே வந்து பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து, அதாவது தமிழக அரசிற்கு வந்து ஒரு குடைச்சலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியாளர்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு வேலையாட்களும், அதாவது அந்த பணி சார்ந்த டிஆர்பி சார்ந்த விஷயங்களும் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காரணமாக தான் இப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து உடற்கல்வி ஆசிரியர்களுடைய நியமனத்தில் குளறுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் குளறுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்றாமல் அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சார்ந்த இன்னும் மற்ற மேஜர் சப்ஜெக்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பணி நியமனம் வழங்கக்குவது வந்து கண்டிப்பாக இன்னும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தாங்க வளம் வந்து கொண்டிருக்கு. அதாவது ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாலும், ஆனால் அவங்களுக்கான பணி நியமன ஆணை கொடுப்பது என்பது கண்டிப்பாக புதிய ஒரு பிஜிடிஆர்பி தலைவர் வந்து நியமிக்காத வரைக்கும் அதை வழங்க முடியாது. அதனால் இந்த டிஆர்பிக்கான புதிய தலைவர் யார் ஒருவர் நியமிக்கப்படுறாங்களோ, அது நியமிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த பணி நியமன ஆணை வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவலை வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழலில் ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்துவதற்கு தேவையான ஆசிரியர்கள், போதுமான ஆசிரியர்கள் உள்ளாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து பள்ளிக்கல்வித்துறையிலையும் அப்படின்னா, அவங்க இப்போ தான் வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்களை வந்து நியமித்தாங்க. அதாவது டெம்பரரி ஆசிரியர், தற்காலிக ஆசிரியர்களில் நியமனம் பண்ணாங்க. அதனால் தற்காலிக ஆசிரியர்கள் வந்து எப்படி இந்த வருஷத்தை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப, இதுக்கான தலைவர் வேறு இப்போ டிஆர்பிக்கான தலைவர் வேறு இல்லாத பட்சத்தில், அதனால் அவங்க நியமிக்கிற அந்த ப்ராசஸ் வந்து
மெதுவாக போனாலோ அல்லது வேகமாக போனாலோ மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட போகிறதில்ல. அதனால் பணி நியமன ஆணை வழங்குவது என்பது தள்ளிப்போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் உருவாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் சில வழக்குகள் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிஜிடிஆர்பி வெளியிட்டதில் இன்னும் மேலும் பல்வேறு வழக்குகள் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதற்கான தீர்ப்புகளும் வர இருக்குது. அதனால் இந்த இடைக்கால தடை விதிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வெளிவந்துக்கிட்டு இருக்குங்க. அந்தந்த துறை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த இடைப்பட்ட நாட்களில் இப்படி பிஜிடிஆர்பி தலைவரையும் மாற்றிட்டாங்க. ஆக மொத்தமாக பிஜிடிஆர்பி அதாவது டிஆர்பி தலைவருக்கு வந்து இப்போ வேக்கன்சி இருக்குது. அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் என்னன்னு தெரியல. ஆனால் ஆக மொத்தமாக ஏதோ சில தவறுகள் வந்து டிஆர்பி செய்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் வெளிப்படையாக தெரியுது. கூடிய விரைவில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் அவங்க அறிவித்தபடி டெட்டு தாள் ஒன்று நடக்குமா இல்லை அந்த டெட்டு தாள் ஒன்று தள்ளி போகுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் பிஜிடிஆர்பிக்கான அந்த ப்ரொஃபஷனல் வெளியிட்டிருந்தாலும் தற்காலிக அந்த தேர்வு பட்டியல் வெளியிட்டிருந்தாலும் எப்போ வந்து பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் ஏற்பட்டிருக்கு. சில பேர் சொல்கிறாங்க அக்டோபர் லாஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருவாங்கன்னு, சில பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக 2023 போக வாய்ப்பு இருக்குது, ஜனவரியில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ ஆனால் தற்போதைய நிலவரப்படி உடனடியாக பணி நியமன ஆணை வழங்குவது என்பது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதா இந்த ஒரு பணி மாற்றத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதனால் அன்பு உறவுகளை அடுத்தடுத்து நீங்கள் தேர்வுக்கு படிக்கிறதுல விஷயங்களை நீங்கள் கவனமாக இருங்க. மற்றவர்கள் வந்து உங்களுடைய வேலைகளில் என்ன சொல்லப்போனால் தேர்வில் போட்டித் தேர்வில் இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ அதில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. இந்த பிஜிடிஆர்பிக்கான விஷயங்கள் சற்று தாமதமாக தான் இருக்குது அப்படின் தான் நம்ம சொல்லணும். பார்க்கலாம். வாழ்த்துக்கள் ஆசிரியர் பெருமக்களை. வேறு எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.